கொடைக்கானல் கோடை விழாவில் துவங்கிய மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி துவங்கியது. தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடந்த இக்கண்காட்சியை அமைச்சர் பன்னீர்செல்வம், வேளாண் துறை அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். மலர் கண்காட்சியில் 712 வகையான ரோஜா மலர்கள், சால்வியா கார்னேசன், டேலியா சிங்கமோப்பு உள்ளிட்ட மலர் வகைகளும், மலைப்பகுதிகளில் விளையும் மா, பலா, வாழை, மிளகு உள்ளிட்ட பொருள்களும், வனத்துறை சார்பில் வன விலங்குகளின் உருவங்களும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. மலர்களை தாங்கள் மிகவும் கண்டு ரசித்ததாகவும், வெளிநாட்டவர்களும் தமிழகத்தில் மலரும் இப்பூ வகைகளை தெரிந்து கொள்வதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். வெஜிடபிள்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு போட்டிங் அதெல்லாம் போயிட்டு வந்தோம். கிளைமேட் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. கூட வந்திருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டிலிருந்து கூட இந்த மலர் கண்காட்சி வந்து சிறப்பான முறையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து செஞ்ச அரசாங்கத்துக்கு நம்ம உண்மையாலுமே நல்லபடியாக நன்றி சொல்லணும். நம்மளும் வருஷம் வருஷம் இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய தோட்டங்கள், நம்ம தோட்டக்கலையை வளர்க்குற மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வரும். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பதாலும், வெயில் வாட்டி எடுப்பதாலும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் திரண்டுள்ளனர்.